வணக்கம் தி ப்ராஃபிட் ட்ரேடிங் ஆல்ஸ். நான் நடேசன். பேங்க் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் டே பொறுத்த வரைக்கும் 15 மினிட் கேண்டில் காலையில் நம்ம 22,400 மேலே போனால் தான் பையன் சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே போகல. மதியம் வந்து 22,400 மேலே போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 பாயிண்ட் ஏறுற மாதிரி தான் இருக்குது. டெய்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் நேற்று ஏறினால இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஃபர்தராக இது மறுபடியும் ஒரு 500 பாயிண்ட் மேலே தான் போகிற மாதிரி இருக்குது பேங்க் டே பொறுத்த வரைக்கும். 1 hour சார்ட் பார்க்கலாம். 1 hour சார்ட்லேயும் சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் 21,700 ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக பார்க்குறோம். 21,700 ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். அதனால் மேலே தான் போகிற மாதிரி இருக்குது. ஒரு 500 to 600 பாயிண்ட் மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் லெவல் இது. பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கோங்க. கமாடிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அலுமினியம் பெரிய மூமெண்ட் இல்லை காலையிலேருந்து. அலுமினியம் இல்லை மூமெண்ட் இருக்குது. 138.20 மேலே போனால் மட்டும்தான் இனிமேல் பையிங். 138.20 மேலே போனால் தான் பையிங். செல் பண்ணால் தான் ஸ்டாப் லாஸ். கீழே வந்து 135.50 வரைக்கும் கீழே வர்ற மாதிரி இருக்குது. அடுத்து காப்பரை பார்க்கலாம். காப்பரை பொறுத்த வரைக்கும் 461 உடைச்சா மட்டும்தான் விற்க. இப்பயும் கூட மறுபடியும் பையிங்கில் தான் இருக்குது. இது வந்து 484 வரைக்கும் போகிற மாதிரி தான் இருக்குது. 461 கீழே தான் விற்க. குருடாயில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, குருடையில் பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் இருக்குது. இப்போ 1 hour சார்ட்டு பாருங்களேன். 1 hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் டோஜி ஃபார்மாக இருக்குது. சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் 2950 ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். குருடையில் பொறுத்த வரைக்கும் ஒரு 200 பாயிண்ட் பையிங் போகிற மாதிரி தான் இருக்குது. மேலே தான் போகிற மாதிரி இருக்குது. பையிங்கில் தான் இருக்குது குருடாயில். கோல்டை பொறுத்த வரைக்கும் காலையில் நம்ம சொன்ன லெவல் அப்படின்றது இந்த 47,800 அப்படின்ற லெவல் கிட்ட வந்திருக்கு. இப்போ வரைக்கும் கோல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கீழே தான் வர மாதிரி இருக்குது. அதை நம்ம இந்த லெவல் சொல்லியிருந்தோம். அந்த லெவல் கிட்ட தான் வந்திருக்கு. இப்போதைக்கு பையிங் இல்லை. பையிங்கை பொறுத்த வரைக்கும் 48,100 தாண்டிச்சுன்னா மட்டும்தான் பையிங். வீக்காக தான் இருக்குது. இன்னும் ஒரு 200 பாயிண்ட், 47,700 47,500 வரைக்கும் கீழே வர மாதிரி தான் இருக்குது. அடுத்து லெட்டை பார்க்கலாம். லெட் எப்படி இருக்குன்னா, லெட்டு பெரிய மூமெண்ட் இல்லை. நேற்று காலையில் சொன்ன லெவல்லே தான் அதே லெவலே போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 124 ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு ரேஞ்சு தான். 132 to 124 உடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு டிசிஷன் பண்ண முடியும். இப்போதைக்கு வரைக்கும் அப்படியே ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. நிக்கலை பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் இருக்குது. 968 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்குது. 991 வரைக்கும் போகிற மாதிரி தான் இருக்குது மேலே. 968 ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். அதை உடைச்சா மட்டும்தான் வீக்குன்னு நம்ம பார்க்குறோம். சில்வரை பொறுத்த வரைக்கும் கோல்டு பேஸ் பண்ணி நீங்கள் சில்வர் எடுத்துக்கோங்க. அடுத்து ஜிங்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜிங்கை பொறுத்த வரைக்கும் காலையில் சொன்னால் அதே ரெண்டு ரேஞ்சு தான். 166 to 162.90 நடந்துகிட்ருக்கு. இதை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு ஒன் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.